வணக்கம் தாய்நாடு. அம்பாறை மாவட்ட பகுதியிலே வந்து பெரிய பனங்காடு என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தை அடுத்து வருகின்ற கிராமம் தான் வந்து இந்த கண்ணகி கிராமம். இந்த கண்ணகி கிராமத்தை பொறுத்தவரை வந்து ஆங்காங்கே சிறிய சிறிய குன்றுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக குன்றுதோறு ஆடும் குமர கடவுள் என்று சொல்லி முருக கடவுளை அழைப்பார்கள். அந்த வகையிலே இந்த கண்ணகி கிராமத்திலே இருக்கின்ற இந்த குன்றிலே வந்து முருகனாலயம் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலையை முருகன் மலை என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த குன்றிலே அமைக்கப்பட்டுள்ள இந்த முருகனாலயத்தை பற்றியதான பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் வாருங்கள். இந்த மலையிலே ஏறி வருகின்ற பொழுது 60வது படிக்கட்டுக்கிட்டே வந்தவுடன் இந்த மலையிலே இந்த படிக்கட்டு நிறுவப்பட்ட ஆண்டு கூட இதிலே போடப்பட்டிருக்கிறது. கால் கடுக்க கடுக்க வந்த எமது குழுவினர் இந்த படிக்கட்டை கண்டவுடன் நின்று விட்டோம். இந்த ஆண்டை பாருங்கள், 1988 7 மாதம் 3ஆம் தேதி இந்த படிக்கட்டை இந்த ஆலயத்தில் நிறுவியிருக்கிறார்கள். மலையடிவாரத்திலிருந்து மிகவும் வேகமாக ஓடி வந்து விட்டோம். இந்த இடத்திற்கு வந்தவுடன் களைத்து விட்டோம். களைத்த எமது குழுவினர் வந்து இந்த இடத்திலே பார்த்தார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தவர்களே ஒரு பெரிய மருத மரம் காணப்பட்டது. அந்த மருத மரத்துக்கு அருகிலே இந்த விநாயகப் பெருமானுடைய இந்த சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் வணக்கத்துக்குரியவர் வந்து விநாயகர். விநாயகரை வழிபட்டு விட்டுத்தான் ஏனைய கடவுளர்களை வழங்குவார்கள். அந்த வகையிலே இந்த முருகன் ஆலயத்திற்கு செல்வதற்கு முதல் இந்த இடத்திலே இந்த மரத்துக்கு கீழே இளைப்பாறிவிட்டு இந்த விநாயகரை வழிபட்டு விட்டுத்தான் வந்து முருகன் ஆலயத்துக்கு செல்லப்போகின்றோம். பொறுத்தவரை வந்து பிரசித்தி பெற்ற பல மலைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றாக விளங்குகின்ற திம்புலா மலை வந்து இந்த மலைக்கு முன்பக்கமாக இருக்கிறது. இந்த மலையை விட ஆங்காங்கே சிறிய சிறிய சின்ன குன்றுகள் காணப்படுகின்றன. அதைவிட இந்த இடத்திலே வந்து தெங்கு பயிற்சிக்கு பேர் போன பல இடங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றாக காணப்படுவது வந்து இந்த இடம். இந்த இடத்திலே பார்த்தால் தெரியும், நிறைய தென்னை மரங்கள் தான் ஆங்காங்கே நிறையவே காணப்படுகின்றன. ஆனால் முன்னிய காலங்களிலே காணப்பட்ட தென்னை மரங்களை விட தற்போதைய காலப்பகுதியிலே வந்து தென்னை மரங்கள் குறைவாக காணப்படுகின்றன. அதைவிட முன்னிய காலங்களிலே வந்து இங்கே இருந்து தேங்காய்கள் எல்லாம் கொழும்புக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆனால் இப்போது அப்படி ஏற்றுமதி செய்வதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், 1978 காலப்பகுதியில் நிலவிய சூறாவளியின் காரணமாக தென்னை மரங்கள் அனைத்துமே அழிவடைந்திருக்கின்றன. அதன் பின்னர் உருவாக்கப்பட்ட தென்னை மரங்களாகத்தான் இவை காணப்படுகின்றன. முருகன்
தென் மலையிலிருந்து இந்த கிராமத்தின் கீழ்ப்பகுதியை உற்று நோக்குகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு பக்கத்தை முழுதாகவே ரசிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதைவிட இந்த இடத்திலே வந்து நிறைய மலைகள் காணப்படுகின்றன. அந்த மலைகளிலிருந்து அருவிகள் பாய்ந்து வரும். இந்த பகுதியிலே வந்து விவசாயம் தான் வந்து இவர்களுடைய பெரும்பான்மை தொழிலாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இரண்டு போக பயிற்சியை இங்கே மேற்கொள்ளுவார்கள். தற்போது வந்து சிறுபோகம் செய்யப்போகிறார்கள். சிலர் வந்து சிறுபோகம் விதைத்து விட்டார்கள். அந்த இடத்திலே பார்த்தால் தெரியும், தில்லையாறு வந்து பாய்ந்து வருகின்றது. இந்த தில்லையாற்றை நம்பி இந்த விவசாயம் செய்கிறார்கள். அதைவிட இந்த தில்லையாறு வந்து மட்டக்களப்பு கடலிலே வந்து கலக்கிறது. அதைவிட இலங்கையிலே மிகப்பெரிய சமுத்திரமாகிய இந்த கிழக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய சமுத்திரமாக காணப்படுகின்ற சேனநாயக்க சமுத்திரத்தை நம்பியே இந்த மக்கள் சிறுபோக பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். இந்த முருகன் சிலையை போல நீங்கள் வெளிநாட்டிலே வாழ்ந்திருந்தால் நிச்சயம் இந்த ஆலயத்திற்கு சென்றிருப்பீர்கள். இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்திருக்கும். இந்த ஆலயத்திலே காணப்படுகின்ற இந்த முருகனுடைய சிலையை போலவே அந்த இடத்திலே காணப்படுகிறது. அந்த இடம் எதுவென்று உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த இடம் தான் வந்து மலேசியா பகுதியிலே இருக்கின்ற அந்த முருகன் ஆலயம். அந்த முருகன் ஆலயத்திலே காணப்படுகின்ற முருகன் சிலையை போலவே இந்த ஆலயத்திலும் நிறுவியிருக்கிறார்கள். வெயிலில் கூட எமது ஒளிபரப்பாளர் ஒருவர் கூட ஓடிக்கொண்டிருக்கிற அந்த முருகன் ஆலயத்தை அடைந்து விட்டார். நான் இன்னும் சற்று நேரத்திலே அந்த முருகன் ஆலயத்தை அடையப் போகிறேன். இப்போது எங்களுடைய கால்கள் மிகவும் சுட்டுக்கொண்டே இருக்கின்றன. இப்போது அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தை பற்றி தான சிறப்பை பார்க்கலாம். பாருங்கள், உலகையை சுற்றி வந்த கதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதில் வந்து முருகப்பெருமான் கோபம் கொண்டு தனக்கு மாம்பழம் கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக பழனி மலைக்கு சென்ற கதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதை போல இந்த மலையிலேயும் வந்து அப்படியான ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இங்கே மக்கள் வந்து இந்த மலையிலே முன்னிய காலங்களிலே திணை விதைத்தார்கள். திணை விதைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே இந்த இடத்திலே ஒரு வேலை குற்றி ஒரு முருகன் ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அதான் வந்து இதை வந்து முருகன் மலை என்று சொல்லிதான் இந்த ஆலயத்தை அழைப்பார்கள். அதைவிட இந்த ஆலயத்திலே வந்து பல அற்புதங்கள் காலத்துக்கு காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போது கூட எங்களுடைய மனதில் இருக்கின்ற எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் நிச்சயமாக நம்பிக்கையோட முருகனிடத்தில் ஒப்புவித்தால் நிறைவேறும். அதைவிட இங்கே ஒரு சிறப்பான விடயம் கூட இடம்பெறுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த முருகனுக்கு வந்து இங்கே திணை விதைத்த காரணத்தினால் இங்கே பொங்கல் செய்யும் பொழுது திணை அரசியலே தான் வந்து பொங்கல் படையல்கள் சிறப்பாக செய்வார்கள். மலைகளிலிருந்து தான் வந்து ஊற்றெடுத்து ஆறுகள் பாய்ந்து வரும். அந்த வகையிலே இந்த மலைமுருகன் ஆலயம் அமைந்துள்ள இந்த மலையிலேயும் வந்து தானாக உருவாகி ஒரு நீர்ச்சுனை தான் வந்து எனக்கு அருகிலே தென்படுகின்றது. இந்த நீர்ச்சுனை இந்த முருகன் ஆலயத்தினுடைய புனித தீர்த்தமாகவும் பயன்படுத்துகிறது. அதைவிட இந்த நீர்ச்சுனையிலே வந்து நீர் அருந்திவிட்டால் எந்த நோயாக இருந்தாலும் அந்த மக்களுடைய நோய் பூரணமாக தீர்ந்துவிடும். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேர்களே. இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷாணி.
மலையிலே வீற்றிருக்கின்ற முருகனுடைய அருளாசியை பெற்றிருப்பீர்கள். இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக் கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு, எங்களுடன் என்று இணைந்தீர்கள். பாலத்திற்கு கிழக்கு பகுதியாக முழுவதுமே தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த மன்னம்பட்டி பாலத்திலிருந்து புறப்பட்டு நாங்கள் தற்பொழுது மன்னம்பட்டி கிராமத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். என்ன விஷயம் சொன்னால், கிட்டத்தட்ட 80களில் ஏற்படுத்தப்பட்ட மகாவெளி திட்டம் காரணமாக இந்த கிராமம் வந்து ஆரம்பத்தில் இந்த இடங்களில் காணப்பட்டிருந்தது. இந்த மகாவெளி திட்டம் காரணமாக வந்து அதற்குரிய இடவசதி போதாமையின் காரணமாக இந்த கிராமத்தை வந்து இந்த வீதிக்கு இந்த பக்கமாக மாற்றியிருக்கின்றார்கள். இந்த கிராமத்து மக்கள் வந்து பலவாறான பிரச்சனைகளை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் கிராமத்தை இந்த பக்கமாக மாற்றினாலும் கூட அவர்களுக்கு வந்து எந்தவித வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த மன்னம்பட்டி கிராமத்து மக்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளை அதைவிட இந்த கிராமம் எவ்வாறு தோன்றது என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க போகின்றோம். நேர்களை வாருங்கள் தொடர்ந்து. இலங்கையிலே மிக நீளமான மகாவெளி ஆறு. அந்த வகையில் வந்து இந்த மகாவெளி ஆற்றினுடைய விஸ்தரிப்புக்காக 1980 காலப்பகுதியிலே வந்து மகாவெளி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதற்கு வந்து பல்வேறு ஒரு பரந்த நிலப்பரப்பு வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த மன்னம்பட்டி கிராமத்தை வந்து இந்த பகுதிக்கு இடம் மாற்றியிருக்கின்றார்கள். அந்த இடங்களில் மக்கள் எல்லாம் கூடி நிற்கின்றார்கள். இந்த விஷயம் சொன்னால், இவர்களுக்கு வந்து சாதாரண வீடுகளை தான் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு வசதிகளற்ற நிலையிலே இந்த மன்னம்பட்டி கிராமம் காணப்படுகின்றது. இவர்களுடைய பிரச்சனைகளை தான் நாங்கள் அடுத்து ஆராயப் போகின்றோம். வள்ளுவர் வாக்கிற்கிணங்க, ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமானது வந்து நீர். அந்த வகையில் வந்து இந்த மன்னம்பட்டி கிராமத்து மக்கள் நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறார்கள். என்ன விஷயம் சொன்னால், மகாவெளி திட்டம் மூலம் இந்த மக்கள் குழாய்கள் மூலம் நீரை பெற்றுக் கொள்கிறார்கள். அதைவிட சிங்கள பகுதியிலிருந்து ஒரு ஆறு மூலம் நீரை பெற்றுக் கொள்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. என்ன விஷயம் சொன்னால், அந்த குளத்தில் வந்து ஒரு ஆண் ஒருவர் வந்து குடித்து விட்டு அந்த இடத்திலே இறந்து விட்டார். இது தெரியாமல் 3 நாள்களாக அந்த இறந்த சடலத்திலே கிடந்த நீரைத்தான் இந்த மக்கள் கூட குடித்திருக்கின்றார்கள். பிறகுதான் இவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. இப்படி அசுத்தமான நீரை பருகி பல்வேறு நோய்வாய்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள். ஒரு நீர் பிரச்சனை இந்த கிராமத்தில் வந்து ஒரு பாரிய பிரச்சனையாகவே கருதப்படுகின்றது.
மன்னம்பட்டி கிராமத்தில் வந்து 100% தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் இந்த இடங்கள் எல்லாம் ஒரு சாதாரண குடிசைகள் நிரம்பிய ஒரு கிராமமாக காணப்பட்டிருந்தது. தற்பொழுது இதில் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கின்றார்கள். என்ன விஷயம் சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது வந்து உறையுள். அந்த வகையில் வந்து என்னதான் இந்த கிராமத்தை இவர்கள் வந்து உருவாக்கி கொடுத்தாலும் கூட, ஆரம்பத்தில் வந்து இவர்களுக்கான வீடுகளுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. மக்கள் தாங்களாகவே தான் ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்திருக்கின்றார்கள். வசதிகள் குறைந்த ஒரு கிராமமாக காணப்பட்டாலும் கூட, இந்த நிலப்பரப்பெல்லாம் தமிழ் மக்களாகவே நிறைந்து காணப்படுகின்றார்கள். வந்து 120 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை கூட இருக்கின்றது. அதுதான் வந்து மன்னம்பட்டி தமிழ் மகா வித்தியாலயம். என்னதான் பல வருடங்களை கடந்த பாடசாலையாக விளங்கினாலும், இங்கே வந்து ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. அது மாத்திரமல்ல, குறைந்த அளவு மாணவர்களை கொண்ட பாடசாலையாகவும் இந்த பாடசாலை விளங்குகின்றது. இதை தவிர, இந்த பாடசாலையில் கல்வியை பெற்றவுடன் இந்த மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பின்றி பல்வேறு பிரிவு தொழில்களை செய்வதாகவும், மண் அகழ்தல், மீன்பிடித்தல் போன்ற தொழில்களை செய்வதாகவும், அதைவிட தங்களுடைய கல்விக்கேற்ற தொழில்களை செய்யாது காலத்தை வீணடிப்பதாகவும் இந்த ஊர் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது மாத்திரமல்ல, இவர்களுடைய பிரதான தொழிலாக வந்து சிறிதளவு விவசாயமும், அதைவிட குளங்களில் மீன்பிடித்தல், அதைவிட பாய் இழைத்தல் போன்ற தொழில்களையும் செய்து வருகின்றார்கள். அனுராதபுரம் புலனறுவை பகுதியிலே வந்து அதிகளவாக சிங்கள மக்களினுடைய ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்றது. இருந்தாலும் இந்த புலனறுவை பகுதியிலே வந்து இந்த மன்னம்பட்டிய பகுதி அதிகளவாக தமிழ் மக்களை கொண்ட ஒரு கிராமமாக காணப்படுகின்றது. இவர்களுடைய கிராமத்தை பற்றியும், இந்த கிராமம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றியும், இங்கே காணப்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியும் நிச்சயம் அறிந்திருப்பீர்களை நம்புகின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாள் நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் நன்றி. உங்கள் அன்பின் சர்மி நன்றி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான்.